அனைவருக்கும் வணக்கம். நமது உடல்ல ரத்த ஓட்டம் இல்லாத பகுதிகளில் நகமும் ஒண்ணு. இந்த நகம் நம் விரல்களோட முனைகளை பாதுகாக்கவும் செய்யும். ஆல்பா கெரட்டின் என்னும் புரத பொருளானதுதான் இந்த நகம். இந்த நகத்தை அழகுக்காக மட்டும் பயன்படுத்தாம உங்க ஆரோக்கியத்தை சொல்லும் கண்ணாடியாக நீங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவில நகத்துல வளரக்கூடிய அடையாளத்தை வச்சு எந்த நோயோட அறிகுறி என்பதை பற்றி பாக்கலாம். முதலாவதா ஒரு ஆரோக்கியமான நகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான நகம் லேசான சிவப்பு நிறத்துல சற்று பளபளப்பாக இருக்கும். அந்த நகத்துல லுலுலா என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு சிறு வளர்பெரிய வடிவத்துல நகத்தோட கீழ்பகுதியில தெரியும். கட்டை விரல்ல தான் பெரும்பாலும் தெரியும். அப்படி இந்த வடிவம் தெரிந்தா உடல்ல நல்ல ரத்த ஓட்டத்தையும் குறிக்கும். இரண்டாவதா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நகங்கள். மஞ்சள் நிறத்துல நகங்கள் இருந்தா இதற்கு காரணம் பூஞ்சை தொற்றால் பாதிப்படைந்திருக்கிறது என்று அர்த்தம். இந்த தொற்றை அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா பின்னாடி நகங்கள் உடைந்து போவது போன்ற பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் நகங்கள் தைராய்டு பிரச்சனை, பிரான்சிட்ஸ் என்று நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனை, டயாபெட்டிஸ், சோரியாசிஸ் போன்ற நோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம். அடுத்ததா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நகங்கள். நீல நிறத்துல நகங்கள் காணப்பட்டா அதற்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கல என்று அர்த்தம். இதனாலதான் நகங்கள் நீல நிறத்துல மாறிடும். அது மட்டும் இல்லாம உடல்ல காப்பரோட அளவு அதிகமா இருந்தாலும் நகங்கள் நீல நிறமாக மாறலாம். இது நமக்கு இருக்கும் நுரையீரலோட பிரச்சனை, எப்சிமா போன்ற பாதிப்புகளோட அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததா குழியுடன் தென்படும் நகங்கள். இது ரிப்பிள்டு நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடல்ல சோரியாசிஸ் அல்லது ஆர்த்ரிடிக்ஸ் போன்ற பிரச்சனைகளை காட்டும். அடுத்ததா பிரிட்டில் நெயில்ஸ், அதாவது அடிக்கடி உடைந்து போனாலோ அல்லது பிளவுபட்டாலோ இது உடம்புல போதிய அளவு ஊட்டச்சத்தின்மையை குறிக்கும். ஃபோலேட் டெஃபிஷியன்சியா இருக்கலாம். இந்த ஃபோலேட் டெஃபிஷியன்சியை நீங்க சரி பண்றதுக்கு பச்சை நிற காய்கறிகள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அடுத்து நகத்துல கருப்பு கோடுகள் காணப்பட்டால், அதாவது பிளாக் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருப்பு கோடுகள் நகங்கள்ல தெரிஞ்சா மருத்துவரை நம்ம உடனே பாக்குறது நல்லது. ஏன்னா இது மெலனோமா என்று சொல்லக்கூடிய சரும புற்று நோயோட அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததா நகத்துல தெரியக்கூடிய வெள்ளை புள்ளிகள். நகத்துல சின்ன சின்னதா ஒரு ஒயிட் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சா அது ஜிங்கோட பற்றாக்குறையை குறிக்கும். அடுத்தது நகங்கள் வீங்கி இருந்தா, அதாவது கிளப்டு நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நகங்கள் சற்று உப்பி காணப்படும். இந்த மாதிரி நகங்கள் இருக்கிறவங்களுக்கு மூச்சு சம்பந்தமான நோய்கள் மற்றும் ஆஸ்துமா வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்ததா பேல் நெயில், அதாவது வெளுத்து போன நகங்கள். உடல்ல போதிய ரத்த அளவு இல்லை என்றால் கைவிரல் நகங்கள் வெளுத்து காணப்படும். இது ஹீமோகுளோபினோட குறைவுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததா ரிஜிட் நெயில்ஸ், செங்குத்தான கோடுகள் உங்களோட நகங்கள்ல இருக்கும். உங்க உடல்ல புரதம், கால்சியம், ஜிங்க், விட்டமின் ஏ குறைவாக இருந்தா சில சமயங்கள்ல உங்க நகங்கள்ல உள்ள முகடுகள்ல ஒரு சிறு சிறு செங்குத்தான கோடுகள் வெளிப்படும். இவ்வளவு அறிகுறிகளை காட்டும் நகம். பொதுவாக சொல்ல வரும் மூல கருத்து என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல குறைஞ்சிருக்கும் விட்டமின் பி மற்றும் தாதுக்களோட குறைபாட்டை தான். இதுதான் நம் நகம் வளர்வதற்குரிய புரோட்டீனையும் உருவாக்குது. இதற்கு நாம் விட்டமின் பி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். இயற்கையாக பல உணவுகள்ல இது நிறைஞ்சிருக்குது. பச்சை காய்கறிகள், பீன்ஸ் வகைகள் என எடுத்துக்கொள்ளலாம். இது உடலோட ஊட்டச்சத்துக்களையும் அதிகரிக்கவும் செய்யும். மேலும் இது சிவப்பு ரத்த அணுக்களையும் அதிகரிக்கும். இதனால ஆக்சிஜன் உடல்ல முழுவதும் சென்று நமக்கு ஆற்றலையும் கொடுக்கும். இந்த ரத்த சிவப்பு அணுக்களை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த நகங்களை வச்சு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.